பற்றி, கர்மாவை பற்றி உங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த ஞான முகாமில் நாம் பார்த்தோன்னா ஒரே நாள் போதும். என் பேர் காந்தினார். கர்மா அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நல்ல கர்மா இப்போ சேர்த்து வச்சுருக்காருன்னு வச்சுங்க, அவருடைய பின்னால் எப்படி இருப்பாங்க? இந்த கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறாங்கல்ல, ஆமாம், அது தேவையா எப்படி இருக்கு? நமக்கு என்ன, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னுங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால் ஓப்பனாக கேளுங்க, வந்து ஐயா கிட்ட நம்ம கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இதை பற்றி, கர்மாவை பற்றி உங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு மூணு நாள் இந்த ஞான முகாமில் நாம் பார்த்தோன்னா ஒரே நாள் போதும். சரி, இருந்தாலும் நம்ம அதை தரவாக பார்க்கணுங்கிறக்காக தான் மூணு நாள் வச்சுருக்குறோம். பொதுவாக வந்து இந்த கர்மா, கர்ம வினைங்கிறது வந்து நம்ம காமனாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. நம்மளை அறியாமலே இதை சொல்லிடுறோம், ஏன்னா அதில் வந்து பல மீனிங்கள் இருக்குது. அதனால் இப்போ நாம் வந்து அதை டீப்பாக மீனிங்கு சொன்னால் பிறகு நம்ம சப்ஜெக்டோடு கனெக்ட் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். அது நம்ம பார்க்க தான் போகிறோம். அது வந்து முழுக்க முழுக்க நம்ம சப்ஜெக்டோட சம்மந்தப்பட்டது. அது இப்போ நம்ம வந்து ஜெனரலாக கர்மன்னா என்னங்கிறது சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லுது, நடைமுறை எப்படி இருக்குது, இந்த கர்ம வினையிலிருந்து விடுபடுறதுக்கு சாத்தியம் இருக்குதாங்கிற மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம சாஸ்திரங்களை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், கர்ம வினையை வந்து ஒரு மூணாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மாங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிறவிகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம பல பிறவிகளில் நம்ம சேர்த்த ஒவ்வொரு பிறவிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பெரிய மூட்டையாக சேர்ந்ததை சஞ்சித கர்மானிட்டு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா பிறவிகளையும் சேர்ந்து நம்ம உள்ள மொத்த தொகுப்பு. இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த பேங்க் பேலன்ஸ் தான் நமக்கு என்டையர் சொத்தே, அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. பேங்கில் தான் நம்முடைய எல்லா சொத்து பணமும் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய மொத்த பேங்க் பேலன்ஸ் தான் வந்து இந்த சஞ்சித கர்மான்னு சொல்கிறது. இப்போ அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், செலவு பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம். எல்லாத்தையும் பேங்கில் அப்படியே வச்சுருந்தாலும் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுக்கணும். உதாரணமாக நம்ம மொத்த பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 50 லட்சரூபான்னு வச்சுக்கிடுவோம். நம்ம என்டையர் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 50 லட்சரூபா, அதில் நாம் வந்து ஒரு 25 லட்சரூபா பாதியை நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரோம். 25 லட்சரூபாயும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றது வந்து செலவு பண்ணுறக்காக தான் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு பேர் தான் வந்து பிராரப்தம்னு சொல்கிறது. இப்போ ஒரு எத்தனையோ ஜென்மாவில் சேர்த்த மொத்த மூட்டை வந்து சஞ்சித கர்மான்னு சொல்கிறது. அது ஒரு ஜென்மாவில் அனுபவிக்கிறக்காக எடுத்துகிட்டு வர்றதை வந்து பிராரப்தம்னு சொல்லுவோம். இப்போ நாம் என்ன ஒன்றுன்னா, செலவு பண்ணுறக்காக எடுத்து வந்ததை முழுசாக அப்படி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக எதுலேயாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். இன்வெஸ்ட் பண்ணோன்னு சொன்னால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருவாய் பள்ளி வர ஆரம்பிச்சிருது. செலவுக்கு போக செலவு பண்ணணும்னு எடுத்து வந்தது வரவுக்கு காரணமாகிருது. இப்போ அதே மாதிரி தான் இந்த பிராரப்தங்கிறது நம்ம அனுபவிக்கிறக்காக எடுத்து வந்ததெல்லாம் அது வந்து புதுசாக சில கர்மாக்களை உருவாக்கிறது. நம்ம செய்கிற காரியங்கள்னால புது கர்மா உருவாகிடுது. அப்போ அந்த புது கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மானு பேர். அது வந்து பழையபடி அந்த மொத்த தொகுப்புலேயும் சேரலாம், இந்த பிராரப்தத்தோடையும் சேரலாம். அப்படி அந்த மாதிரி மூணு விதமான கர்மாவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஜாதக ஜோதிடங்களெல்லாம் அந்த பிராரப்தத்தை மட்டும்தான் அது டீல் பண்ணும். அது சஞ்சிதத்தை பற்றியும் அது சொல்லாது, ஆகாமியை பற்றியும் சொல்லாது. பிராரப்தத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறதுக்காக எடுத்து வந்த ஒரு பகுதியை மட்டும்தான் சொல்லும். அதனால் அப்புறம் அந்த ஜாதக ஜோதிடங்கள்லாம் வந்து ஒரு பார்ஷியலான உண்மையை தான் சொல்லாது, அது முழு உண்மையை சொல்லாது. அதனால் ஜாதக ஜோதிடங்களில் ரொம்ப ஒன்றும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அதையும் மீறி உள்ள அம்சங்கள்லாம் கர்மாவிலே அவங்க சொன்ன தேரியிலேயே அப்படி இருக்குது. அதனால் நம்ம அதை ரொம்ப ரிலே பண்ணணுன்னே அவசியம் இல்லை.
இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்தது இந்த பிராரப்தம். சஞ்சீதம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, பிராரப்தம் மட்டும் நமக்கு தெரியுது. நம் பிராரப்தங்கிறதே நம்முடைய சூழ்நிலைகளை தான் கொடுக்கும். பிராரப்த கர்மாவை வந்து அப்படியே நம்ம அனுபவிக்கணுங்கிறது கிடையாது. இப்போ உதாரணமாக இந்த கர்மா தேரியே எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து ஒரு சொல்லப்போனால் எல்லாருமே ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் நல்ல ஃபார்ச்சூன் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பிளஸ்ஸிங்ஸாக நிறைய அமைதின்னு வச்சுக்கிடுங்க. நிறையா நம்ம கர்மாப்படியே நமக்கு நிறைய ஆதாயமான லாபகரமான அம்சங்கள்லாம் நடைபெறுதுன்னு சொன்னால் அது யாருமே ஒரு பிரச்சனையான விஷயமாக சொல்ல மாட்டாங்க. நமக்கு பாதகமாக நம்மளை பாதிக்கிற மாதிரி வரும்பொழுது தான் இது நமக்கு ஏன் வந்தது, இதிலிருந்து விடுபடுறதுக்கு எப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த மாதிரி இந்த பாதிக்கிற மாதிரி உள்ள அம்சங்கள் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அதனுடைய பேக்ரவுண்டு தான் என்ன. இப்போ நமக்கு வந்து ஒரு கர்ம வினையினால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது. நம்ம ஒரு மோசமான காரியங்கள் பண்ணியிருக்கோம், பாவம் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கிடுவோமே. ஒரு பாவம் பண்ணதுனால அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறோம் என்ன சொல்லி நமக்கு சொல்லப்படுது. இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டுடைய நோக்கத்தை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நாமளுமே நிறையா சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருக்குறோம். இந்த பனிஷ்மெண்ட்டுடைய நோக்கம் என்ன? நம்ம எத்தனையோ ஒரு ஒரு குற்றவாளி வந்து ஒரு திருடிடுறான், அவனும் பனிஷ்மெண்ட் பண்ணிடுறாங்க, ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், பழையபடியவன் திருடக்கூடாது, திருடாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சட்டத்திட்டங்களாக பண்ணிடுறான். இப்போ இந்த கர்மாவனால நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கிடுவோம், அதனுடைய நோக்கம் என்ன? இப்போ நாம் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் அனுபவிக்கணும்னு சொன்னால், என்ன தப்பு பண்ணதுக்காக இந்த கஷ்டம் அனுபவிக்கிறோங்கிறது யாருக்காவது தெரியுமானா? யாருக்கும் தெரியாது. இப்போ நான் இந்த தப்பு பண்ணோம், அதுக்காக இந்த தண்டனையாக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால், அந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணாமல் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு அப்படி கொடுக்கப்படலை. எந்த கர்மாவுமே வந்து இன்ன பண்ணதுனால உனக்கு இது இந்த கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்போ அது வந்து இது ஒரு பனிஷ்மெண்ட்டாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு தப்பு பண்ணதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியும் வருது, ஆனால் பனிஷ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், கஷ்டங்கள் மூலமாக நம்மளை வந்து ஒரு வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்படும். அதனால் வந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களையுமே கூட ஒரு வழிகாட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, மோசமான சூழ்நிலை ஏற்பட்டது வந்து நம்மளை வழிகாட்டதுக்கு வரலாம். அந்த மோசமான சூழ்நிலைக்கு காரணம் நம்முடைய மோசமான கர்மாவாக இருக்கலாம், பட் இருந்தாலுமே கூட அது நல்ல அம்சமாகவே அது மாற்றி கொடுக்கப்படுது. அதனால் நம்ம வந்து எந்த கர்மாவையுமே வந்து நம்ம வந்து சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு அது குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அதனால் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய சில இதுகளெல்லாம் வந்து நம்முடைய எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், அந்த கஷ்டங்களை கூட நமக்கு வரக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்ஸாக எடுக்கிறது மாதிரி உள்ள ஒரு பாடத்தை நம்ம இதிலிருந்து படிச்சுக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த இதில் கூட ஒரு இந்த புராண கதைகளில் ஒரு ஒரு கதை மாதிரி ஒன்று உண்டு. அதாவது ஒருத்தர் அவர் பேர் எனக்கு சரியாக நினைவு இல்லை, அதாவது கிருஷ்ணர் வந்து அவருக்கு உத்தங்கர்னு பேர், உத்தங்கர் அவர் பேர் உத்தங்கர். அவர் வந்து தவசு ஒரு தவங்கள்லாம் பண்ணக்கூடியவர். அவர் ஏதோ குரு சேவை நல்லா பண்ணினாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கறதாக இவர் கிருஷ்ணர் வந்து அவருக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறார். உனக்கு வேண்டிய வரத்தெல்லாம் கேளப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த உத்தங்கர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எனக்கு நான் ஒரு சன்னியாசி, எனக்கு என்ன வரம் வேணும், எனக்கு ஒரு ரெண்டு வரம் வேண்டாம். ஆனால் நான் வந்து தேசாந்திரமாக அலையும் பொழுது எனக்கு சில இடங்களில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அப்போ நான் எப்போவாவது உன்னை நினச்சி தண்ணி கிடைக்கலனோ உன்னை நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவர் அந்த உத்தங்கர் சொல்லிடுறார். உடனே கிருஷ்ணர் பார்க்குறாரு, இவர் பெரிய உயர்ந்தவர், இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தண்ணியை தான் கேட்குறாரு, இது ஒரு பெரிய விஷயத்தை கேட்கல. இருந்தாலும் அவர் தண்ணி கேட்டதுக்காக நம்ம தண்ணியை கொடுத்துட்டு அவரை இது பண்ணிடக்கூடாது, அவர் தண்ணியை கேட்டான்னா அவருக்கு அமிர்தத்தையே கொடுத்துடணும்ங்கிற மாதிரி இவர் ஆசைப்படுறாரு.
அப்போ அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த உத்தங்கர் வந்து ஒரு பாலைவன பிரதேசத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு இதே மாதிரி தாகம் ஏற்படுது. அப்போ இவர் வந்து கிருஷ்ணரை நினைக்கிறாரு, எங்கே தானே தண்ணி கிடைக்கல, சரி நீ தான் ஏதாவது கொடுங்கிற மாதிரி கிருஷ்ணரை நினைக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, சரி இவருக்கு அமிர்தத்தை கொடுத்துரும்னு சொல்லி இந்திரன்ட்ட சொல்லி அமிர்தத்தை கொடுக்கறதுக்கு அவங்க சொல்கிறார், அமிர்தத்தை கொடுன்னு சொல்லி. அப்போ இந்திரன் என்ன சொல்கிறாருங்கன்னா, சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுக்க முடியாது, தேவர்கள் குறித்தானது இது, இவரை பெறக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது அன்னிட்டு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் இவர் வந்து பெரிய தவசிரேஷ்டர், அதனால் இவருக்கு தாராளமாக கொடுக்கலாம்னு சொல்லி கிருஷ்ணரும் வாதாடிடுறாரு. அதை மீள்கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ நான் வந்து அதை மறுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடி தான் நான் அதை கொடுப்பேன், சும்மா சடாரின் எடுத்த இடத்துல கொடுத்துட மாட்டேன், அதை கொஞ்சம் உபாயத்தோடு தான் கொடுப்பேன், சாமர்த்தியம் இருந்தால் அவர் வாங்கிடட்டோங்கிற மாதிரி அந்த இந்திரன் சொல்லிடுறார். கிருஷ்ணரும் சரின்னு ஒத்துக்கிடுறார். அப்போ அந்த இந்திரன் என்ன பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னால், ஒரு வேடன் மாதிரி வேஷம் எடுத்து நிறைய வேட்ட நாய்களோடு வர்றான். அவன் தோளில் வந்து ஒரு தோல் பை, அதில் வந்து அது அதில் அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரான். அது வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஈக்கள்லாம் மொச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கோலத்தில் வந்து இவட்ட அந்த உத்தங்கட்டை வந்து திரும்ப தாகமாக இருக்கிற மாதிரி தெரியுத, தண்ணி வேணுமான்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்று அவனுக்கு மேலங்களும் பார்த்துட்டு இவன்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதோட செத்து போகலாம் நீ சொல்லிட்டு தண்ணி வேண்டான்னு ஏறுறாரு. இந்திரனும் இதான் சான்ஸ்னே மறைஞ்சு போயிடுறான். பிறகு அவர் உத்தங்கரை என்ன சொன்னால், என்னப்பா நான் அவன்கிட்ட தண்ணி கேட்டதுக்கு எனக்கு இந்த பாடு படுத்துறியே, இப்படியே என்ன அவங்க அவமரியாதை பண்ணலாம் நீ சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அவர் கொஞ்சம் வருத்தப்படுறார். அப்போ கிருஷ்ணன் நடந்து சொல்கிறார், இப்போ அவனுக்கு வந்து அமிர்தத்தை நான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ கொஞ்சம் அவசரப்பட்டு அதை இது பண்ணிட்டா, உதாசீனம் பண்ணிட்டா, இந்த நேரத்தில் உனக்கு வந்து சுத்தமான தண்ணி தான் வேணும்னுட்டு சொல்லி நீ கேட்குறா, அதுவும் நியாயமான கோரிக்கை தான், அதனால் எனக்கு உனக்குன்னு சொல்லி தனியாக ஒரு மேகம் உனக்கு ஒன்று உத்தங்க மேகம்னுட்டு ஒரு மேகத்தை உருவாக்கிடுறேன், அது நீ எங்கே போனாலும் அவன் பின்னால் வரும், அது நீ எப்போ வேணாலும் அதுலேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் உனக்கு கிடைக்கும் இப்படி சொல்லி உத்தங்க மேகம்னுட்டு ஒன்று உருவாக்கி கொடுத்துட்றாரு. இப்படி ஒரு இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், சில புராணங்களில் இதுகளெல்லாம் வந்து என்னங்கன்னா, சில மெசேஜை கொடுக்குறக்கே தான் இந்த மாதிரி கதைகள், உண்மையில் நடந்ததாக நடக்கலையான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுடைய பின்னணியில் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குங்கிறது தான் அதோடைய நோக்கம். அதனால் இப்போ நம்ம கர்மாக்களுமே வந்து நிறைய கஷ்டங்கள் வருது, நம்முடைய பாவத்தினால் கூட வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் கூட அதனுடைய பின்னணியில் சில லாபமான அம்சங்கள் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாத்தையுமே எதிர்கொள்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னு சொன்னால், இந்த கர்மாங்கிறதே வந்து நிறைய பார்த்திங்கன்னா, இந்த கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்கு அந்த பரிகாரம், அந்த பூஜை, அது இதுன்ட்டு என்னெல்லாமல் இருக்குது, அதெல்லாம் மீனிங்லெஸ் அது. இப்போ நம்ம அணுகுமுறைக்கு பார்த்தோம்னு சொன்னால், அந்த மாதிரி இதுகளெல்லாம் போய் மாட்டிடக்கூடாது, அதனால் இது அந்த இதெல்லாம் நம்ம ஓவர்லுக் பண்ணிடலாம். இப்போ அதெல்லாம் வந்து என்ன சொன்னால், உண்மையிலே வந்து நம்மளுடைய கர்மா ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம கையில் இருக்குது, அந்த ஆகாமிய கர்மாவுக்கு கட்டுப்பட்டது தான் எல்லாமே. அதனால் எல்லா விதமான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வந்து கர்மாவனால் ஒரு நல்ல சூழ்நிலையோ மோசமான சூழ்நிலையோ தான் உருவாகும் ஒழியே, அதுக்கு அப்புறம் அதில் நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் ஆகாமிய கர்மா, அதுதான் நம்ம கையில் இருக்குது, அதுதான் பிரதானமான அம்சம். அதனால் அதை நம்ம வந்து கொஞ்சம் நல்ல கர்மாக்களாக என்ன நல்லது பண்ணணுங்கிறத மட்டும் இது பண்ணால் போதும். இதில் நிறைய இதுகளை வந்து நம்ம வந்து நல்லது பண்ணுறது என்னங்கிறது வந்து பண்ணால் போதும், சில தான தர்மம் பண்ணுறதுங்கிறது கூட பெரிய ஒன்றும் ஒரு பெரிய ஒரு மேட்ரு கிடையாது. இப்போ நல்லது பண்ணுறதுங்கிறது தான தர்மம் பண்ணுறதோட கூட உயர்ந்தது. இப்போ இதே மாதிரி கூட இதுக்கு கூட ஒரு கதை இந்த புராணங்களில் இருக்குது. அதாவது இதே மாதிரி தான் இந்த தர்மர் வந்து பாரதய போர் நடந்ததில் தர்ம எல்லோரும் வெற்றி பெறுறாங்க, தர்மர் அந்த இது கௌரவர்கள் வெற்றி பெறுறாங்க, பாண்டவர்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த தர்மன் வந்து ஒரு யாகம் நடத்துகிறான், இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு யாகம் நடத்துகிறான். யாகம் நடத்தி
எல்லாருக்கும் தான தர்மங்கள் வழங்குறான். வழங்கின உடனே இவனுக்கு வந்து இதுவரைக்கும் யாரும் பண்ணாத அளவில் நான் வந்து பெரிய யாகம் நடத்தி அதிகமான தான தர்மம் பண்ணிட்டேன்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த தர்மனுக்கு இருக்குது. அப்போ அந்த இப்படி ஒரு ஆணவ அகங்காரம் இருக்கிறது வந்து கிருஷ்ணருக்கு தெரியுது. அப்போ இதை கொஞ்சம் மட்டம் தட்டணுங்கிற மாதிரி கிருஷ்ணருக்கு தோணுது. உடனே என்ன பண்ணுறேன்னா, சரி நாம் அப்படி கொஞ்சம் சுற்றி பார்ப்போம், உலகங்களெல்லாம் சுற்றி பார்ப்போம்னு சொல்லி இந்த பாதாள லோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த பாதாள லோகத்துக்குள்ளே போனான்னா அங்கே மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் அங்கே அரசாட்சி பண்ணிகிட்ருக்கார். அப்போ அந்த கோட்டை வாசலுக்கு போய் வாசல் காப்பாளன்ட்ட போய், இப்படி தர்மன் பாரத கண்டத்தை ஆளக்கூடிய தர்மன் வந்திருக்கிறேன், நான் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்கணும்னு சொல்லி அவர் சொல்லிவிடுறாரு. அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த தான தர்மம் பண்ணுவானே ஒரு சண்டாளன், அவனாக என்னை பார்க்க வந்திருக்கான், அவனை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. என்னடா தான தர்மம் பண்ணுறானே சண்டாளன்னு சொல்கிறானே, அப்போ தான தர்மம் பண்ணுறதே இவனுக்கு பிடிக்காது போல நிட்டு சொல்லி ரொம்ப மோசமான மன்னனாக இருப்பான் போலியே நீ சொல்லிவிட்டு, சரி அவனை பார்க்க வேண்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிருஷ்ணரும் அவரும் கிளம்பி போகிறாங்க. அந்த நாட்டுக்குள்ளே போகும்போது இவங்களை ரெண்டு பேருக்கும் தாகம் எடுக்குது. அப்போ ஒரு வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், தங்க செம்பில் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்படுது. கொடுத்த உடனே அவங்க தண்ணியை குடிச்சிட்டு அந்த தங்க செம்பை திருப்பி கொடுக்குறாங்க. அவங்க தண்ணி கொடுத்தவங்க என்னென்னா, இந்த தங்க செம்பை துற போட்டுடுறாங்க. அப்போ இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா தங்க செம்பை இப்படி துற போடுறீங்களே, இதை யாருக்காவது கொடுக்கலாம்ல, இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்லான்னு சொல்லி தர்மர் கேட்குறார். அப்போ அந்த வீட்டில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி தர்மன்னு சொல்லி ஒரு சண்டாளன் அடிச்சு பண்ணுறானா, அவன் நாட்டில் தான் இப்படி தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்களாம், இங்கே எங்களுக்கு தான தர்மம் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு ஆளே கிடையாது, யார்கிட்ட போய் நாங்கள் இதை கொடுக்குறது, எல்லோருந்தும் வசதியாக தான் இருக்கிறாங்க சொல்லி. இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே வந்து நம்முடைய செயல்கள் நல்லா இருந்தால் போதுங்கிறது தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணுங்கிறது கூட கிடையாது, நம்ம என்ன செய்யணுமோ நம்ம கடமையை ஒழுங்காக செஞ்சால் போதும். அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடமையை நல்லா செஞ்சால் போதும், ஒரு சூழ்நிலையில் நல்ல காரியங்கள் பண்ணால் போதும், இந்த மாதிரி பரிகாரங்கள் பூஜைகள் அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது அது ஏதோ ஒரு மாதிரி எல்லாத்தையும் சீப்பாக இது விலைக்கு வாங்குற மாதிரி உள்ள அம்சம் அது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அவன் கைதியாக நிற்கிறான், அவன் வந்து ஜட்ஜிக்கிட்ட வந்து டேம்ஸ் பேசுகிறான்னு வச்சுக்கிடுங்க, என்னை விடுதலை பண்ணிடுது, நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், சொத்தில் பாதி எழுதி வைக்கிறேங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் இந்த பரிகார பூஜைங்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான், நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் உண்மை தான், அதுக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக இதை தந்துடுறேன், என்னை வந்து அதிலிருந்து காப்பாற்றி விட்டுருன்னு சொல்லும் பொழுது அந்த இது எல்லாமே சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அது இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலை ஒரு கடமை இருக்குது, அந்த சூழ்நிலையில் அந்த கடமையாக நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சால் போதும். அப்போ அதுவே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த தான தர்மங்கள் பண்ணுறத விட ஒரு இந்த மாதிரி ஒரு பேரம் பேசி டைம்ஸ் பேசி எனதையோ கொடுக்குறதுங்கிறத விட நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எல்லாருக்குமே நமக்கு என்ன எது கரெக்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து எது சரி தப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த சரியானது எதுங்கிறது நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதில் வந்து இந்த கர்மாங்கிறதே வந்து ஜெனரலாக வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அம்சம் அது. அந்த டெர்மினாலஜி வந்து அந்த காலத்தில் இருக்கிறனால நிறையா பழகி போயிட்டுது. இந்த கர்மாவனால மோசமான கர்மா நல்ல கர்மானிட்டு சொல்லி எல்லாம் சொல்லி அதனால நம்ம சில கர்மாக்களை கண்டு பயப்பட்டு அந்த கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்காக என்னெல்லாமோ பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அம்சம் டெவலப் ஆகிருக்கு. அதனால் இதில் நம்ம வந்து அந்த கர்ம வினைங்கிறது கண்டு நம்ம பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலுமே கூட அது ஒரு நம்ம பிளஸ்ஸிங்ஸாக எடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது தான் அதனுடைய பேஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் இந்த கர்மா வினைகள், ஏன்னா இது வந்து நம்ம மற்ற நாள்களில் அந்த கேள்விகள்லாம் கேட்க முடியாது. இப்போ இன்றைக்கி சும்மா நம்ம வந்து ஒரு கேஷுவல் டாக் மாதிரி வச்சுருக்கிறனால நம்ம ஏதாவது கேட்கணா கூட கேட்டு, ஏன்னா இப்போ நான் வந்து சும்மா எனக்கு மனசில் என்ன அவுட் செட்டில் என்ன பட்டுதோ அதை நான் வந்து சொல்லிட்டேன்.
வேறு எதையாவது உங்களுக்கு இந்த கர்ம வினை சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி மனசில் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நம்ம அது கூட நம்ம என்னன்னு சொல்லி பேசலாம். கர்ம வினை இப்போ வந்து நம்ம செயல் புரியும் போது நம்மளுடைய நம்மளை சார்ந்து மட்டும்தான் இருக்கா இல்லை சமுதாயத்தை சார்ந்தும் இருக்கா? இப்போ நான் ஒரு செயல் பண்ணுறேன், இப்போ வந்து சமுதாயத்தில் ரூல்ஸ் இருக்குது, எனக்கும் நம்மளோட ஓன் அறம் அந்த மாதிரி ரூல்ஸும் இருக்குது. இப்போ சமுதாயத்துக்குன்னு இருக்க ரூல்ஸை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம், பட் இது அதனால் நம்ம வந்து இப்போ உண்மையும் பொய்மையும் வாய்மை இடத்த அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம், பட் அது சமுதாயத்தோட ரூல்ஸை பிரேக் பண்ணுறதா அமைதுன்னு வச்சுக்குவோம், அப்போ எனக்கு கர்மா இருக்கா? இல்லை உங்களுக்கு உங்களுடைய ஆஸ்பெக்டில் தானே நீங்கள் முதல்ல பார்க்கணும். சமுதாயங்கிறது செகண்டரி தான், பிரைமரியாக நீங்கள் என்ன ஒரு உதாரணமாக ஏதாவது சம்பவத்தை சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்டாக. இல்லையா, அது நான் பொதுவான கேள்வி தான் கேட்குறேன். இப்போ அதாவது இப்போ அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்னோட டீச்சர் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, அவர் என்ன சொன்னார்னா, ஓகே ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஒடியாந்துடுறான், சரி கொலை பண்ணிட்டு இல்லை ஒருத்தன் வந்து துரத்திட்டு வரான், கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தனை துரத்திட்டு வரான், அவர் வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ வந்து நம்ம வந்து அவர் வந்து இங்கே தான் இருக்காரு அப்படின்னு காட்டி கொடுக்குறது உண்மை, பட் நான் வந்து நான் போய் சொல்லிடுறேன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது எந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து கொலை செஞ்சுட்டு வர்றாரா? இல்லை ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்காக துரத்திட்டு வரான் கையில் கத்தியோட, சரி அறுவரோட வரான். இப்போ நான் வந்து அவன் இங்கே எல்லாம் சொல்லிட்டேன், இப்போ எனக்கு கர்மா இருக்கா? இல்லை இப்போ அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை இல்லை தானே நம்ம இருக்கிறோம். ஏன்னா பொய் சொல்லியிருக்கேன். ஆமாம், பொய்ங்கிற பொய் சொல்லணுங்கிறது இல்லை, மொத்தத்தில் அவனை காப்பாற்றுறது தான் மெயின். அதில் இப்போ இது மாதிரி சொசைட்டி ரூலில் நிறையா இருக்கியா? இப்போ இந்த மாதிரி இது வந்து சொசைட்டி ரூல், இது ஒன்று தான் பொய்மை அப்படிங்கிறது, இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ நான் அந்த ரூல்ஸ்லாம் நான் பிரேக் பண்ணுறேன், இப்போ எனக்கு கர்மான்னு ஒன்று இருக்கா? அதான் கேள்வி. இல்லை மொத்தத்தில் வந்து உங்களுடைய இன்டென்ஷன் அதில் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் அதில் மெயினாக உள்ளது பார்க்கணும். இன்டென்ஷன் வந்து நல்ல குட் இன்டென்ஷனாக இருந்ததுன்னு சொன்னால் நல்ல கர்மானில் தான் சேரும், இல்லைனாலும் மோசமான கர்மாவில் சேராது. இன்டென்ஷன் தான் மெயின். அதுதான் திருச்சிகள். ம், சரி. இந்த கர்மா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ தந்தை செய்த பாவம் வந்து சில மகன்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குடும்பங்களாம் நம்மளே பார்த்துருப்போம், அவங்க அப்பா நல்ல ஒரு சுகபோகியாக இருந்திருப்பார், அவங்க பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அது மாதிரி இருந்திருப்பாங்க. இது மாதிரி நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள் அந்த மாதிரி சிலவங்களோட அந்த கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க, பட்டு கெட்ட குடும்பம் அந்த மாதிரி சில வேர்டிங்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம பார்க்கல ரொம்ப நிஜமாகவும் தோணும். அதுக்கு சில பரிகாரங்கள், அவங்க முன்னோர் செய்த பாவம், அவர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டார் அந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கையில் அவங்க ஒரு சில இதெல்லாம் எடுப்பாங்க. சில நேரம் அது நம்மளுக்கு வரையில் அந்த பெயின் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது வந்து உண்மை தான் அவங்க பண்ணது அப்படின்னால. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலைன்றது வருது, அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து போகிறோம், இந்த சூழ்நிலை தான் நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக வருதுங்கிறத ரிலே பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு இது இருக்கையில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வரையில நம்ம வந்து ஓகே இது நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்குவோம், எஸ் இது வந்து நம்மளை இந்த விஷயத்துக்காக இது நல்வழிப்படுத்த வந்திருக்குன்னு சொல்லுவோம். பட் ரொம்ப லாங் பேக்காக ஒரு மாதிரி ஒரு கஷ்டமோ இல்லை ஒரு இதோ வந்துட்டு இருக்கையில இது எப்படிங்க இதை எடுத்துக்கிறது? இல்லை எப்போவுமே வந்து உட்காரு ஜெனரல் இதை வந்து இப்போ அந்த உத்தங்கர் கதையிலையுமே கூட கடைசியில் புத்தங்கர் ஏமாந்துட்டார் இல்லையா, அந்த பிளஸ்ஸிங்ஸை வந்து அவர் பயன்படுத்திக்கிடல, அதனால் ஏமாறுறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் அந்த சூழ்நிலை அமையும். அதனால் நாம் தான் நம்ம சாமர்த்தியத்தை காட்டி தான் அதில் வெற்றி பெற முடியும். அதில் ஏற்றுக்கிடுறது நம்ம ஏற்றுக்கிட்டானா வெற்றி கிடைக்கும், ஏற்றுக்கிடலைன்னா தோல்வி தான் அது, அதில் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த முன்னோர்கள் செய்தது நம்மளை இது பண்ணுறதுன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருமே வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய தகப்பனாருங்கிறது ஃபிசிக்கலாக ஒரு தகப்பனார் இருப்பார், உண்மையான தகப்பனாருங்கிறது உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய தகப்பனார். நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் தான், இண்டிவிஜுவல் சொல் தான் அது. அதனால் நீங்கள் உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய முன்னோர்கள்னிட்டு எடுத்துக்கிடணும். மற்றவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இடையில் வந்து சேர்ந்துக்கிட்டவங்க தான். இதெல்லாம் ஒரு அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கர்மா மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இருந்தாலும் உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த ஒரு தாய் தகப்பனுக்கு நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க, அது உங்கள் கர்மாவுக்கு தகுந்த இடத்த தான் நீங்கள் வந்திருக்கீங்களோடைய, இது வந்து அந்த குடும்பத்துக்கான ஒரு கர்மான்ட்டு கிடையாது. அது இப்போ இந்த கர்மாங்கிறது வந்து இயல்புன்னு எடுத்துக்கலாம், இயல்புலேருந்து வெளியில் வர இயல்புன்னுட்டு எடுக்கக்கூடாது. இயல்புங்கிறது உங்களுடைய கேரக்டராக இருக்குது, சூழ்நிலையை தான் கர்மான்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன சூழ்நிலை கொடுக்கப்படுதோ ஃபிசிக்கல் சூழ்நிலை தான், ஃபிசிக்கல் சூழ்நிலை தான் கர்மா. சரி, பேசுகிறேன். என் பேர் காந்திநாத். கர்மா அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்?
இருக்கட்டும், என் நல்ல கர்மாவும் கூடக்கூடாதா? இருக்கு, அதுதான் நல்ல கர்மா அதிகமாகாம இருக்குது. நல்ல கர்மாவோ இல்ல கெட்ட கர்மாவோ நடந்த அந்த செயல் முடிஞ்ச பின்னால்தான் நமக்கு அது தெரியுது. நீங்க கர்மாவே நீங்க கண்டுக்கிடவே வேண்டாம். நீங்க அது கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, உங்க கவனம் கர்மா மேலே இருக்க வேண்டியது இல்லை. நீங்க செய்ய வேண்டிய செயல்களை உங்களுக்கு என் நல்லது செஞ்சவங்க கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே போங்க. கர்மாவை பத்தியே நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம். சரி, கண்டுக்கிட கர்மாவே கண்டுக்கிட வேண்டாங்கிறதுதான் முடிவு இல்லை. ஐயா வணக்கம். ஐயா, இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு இல்லாட்டி ஆட்டிசம் சைல்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கர்ம வினை பிரகாரம் தான் பிறந்திருக்காங்களா? அது பனிஷ்மெண்ட் மாதிரி தானே இருக்குது. இப்போ கர்மவினை பனிஷ்மெண்ட் இல்லைன்னா அது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி தானே இருக்கியா? இல்லை, அதாவது இப்போ நம்ம வந்து எல்லாம் அதையுமே கூட ஒரு பிளஸ்ஸிங்ஸாக எடுத்துக்க வேண்டியதுதான். அதையும் கூட ஒரு பிளஸ்ஸிங்ஸாக எடுத்துக்கலாம். அவங்க இப்போ நாம் எடுத்துக்கிட வேண்டியது உண்மையிலே இது கஷ்டமான சூழ்நிலை தான். ஒரு ஃபிசிக்கல் இதாக இருக்கிறது வந்து கஷ்டமான சூழ்நிலை தான், அதையுமே பிளஸ்ஸிங்ஸாக தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்ல கர்மா இப்போ சேர்த்து வச்சிருக்காருன்னு வச்சிங்க, அவருடைய பின்னால் எப்படி இருப்பாங்க? இல்லை, நம்ம பொதுவாகவே நம்ம ஜெனரலாக சொல்கிறது தானே, பாவம் பண்ணால் கஷ்டம் வரும், புண்ணியம் பண்ணான்னா சந்தோஷமான சூழ்நிலை வரும்ங்கிறது தானே பொதுவாக பேச்சு வழக்கில் அப்படி தானே இருக்குது. அதை கூட எடுத்துக்கலாம், நல்ல சூழ்நிலைகளாக உங்களுக்கு அமையும். இல்லை, பெருவாரியாக பேசுகிறப்ப அவன் இப்போ கெட்ட கர்மம் பற்றி தான் பேசுகிறாங்க. ஆமாம், நல்ல கர்மம் பற்றியே பேசலாமே, அது கேட்குறேன். நல்ல கர்மா நீங்கள் செய்ய வேண்டியதை பேசணும்னே அவசியம் இல்லை, நல்ல கர்மாவை செய்யுங்க, அவ்வளோதான். நமக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்கிறது தான் நம்ம நல்ல கர்மம். அசோக் நாகர்கோயில். ஓ சரி, இந்த கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறாங்கல்ல, ஆமாம், அது தேவையா? எப்படி இதில் எவ்வளோ தூரத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்குது, அதில் விட்டுறலாமா? இல்லை, நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்த்து தான் நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க. 99% அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அதில் 50% தான் வெற்றி பெறுது. அதனால் அது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர் இல்லை. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சிலவங்கள வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பெண்ணையை பற்றியே நமக்கு தெரியும், பையனை பற்றியும் நமக்கு தெரியும்னு சொல்லி சொன்னால் நமக்கு அந்த அவங்க இதை வச்சே நம்ம கொடுத்துக்கலாம், கொடுத்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிடலாம். ஒன்றும் தெரியலை, எங்கேயோ யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அப்போ அவங்கள பற்றி இது கொஞ்சம் தெரியவே இல்லையங்கும் போது சரி ஜாதகத்தை பொருந்தி வருதான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு செகண்டரி யூஸாக தான் வச்சுக்கலாம். இல்லை, பொதுவாக வந்து நம்ம சொல்கிறத வந்து பார்த்தோம்னா பெற்றவங்க பாவம் பிள்ளைங்கள சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது நாம் பண்ணுற கர்மா வந்து நமக்கே அதனுடைய நன்மையோ தீமையோ நம்ம செய்கிறத பொறுத்து நமக்கே அமையும் அப்படின்றீங்க. அந்த பழமொழி நம்ம முன்னோருக்கு வந்து அப்படி தானே சொல்லியிருக்காங்க, பெற்றவங்க பாவம் பிள்ளைங்களாம் சேரும்னு. அந்த மாதிரி நம்ம செய்கிறது வந்து பிள்ளைங்கள சேருமா இல்லை நம்மளை சேருமா? இல்லை, நாம் கான்செப்ட் படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரி தாய் தகப்பனுங்கிற மாதிரியெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்களுடைய தாய் தகப்பனுங்கிறது வந்து நீங்கள் தான் உங்களுடைய முற்பிறவிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய தகப்பனார்னு எடுத்துக்கிடணும். இந்த தகப்பனார் உண்மையான தகப்பனார் இல்லை. இல்லை, எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தங்கச்சி வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருக்குங்கய்யா. அது பெரும்பாலும் சொல்கிறவங்க வந்து நம்ம முன்னோருங்க செஞ்ச பாவம் தான் நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி. இல்லை, அது சொல்கிறதுக்கு பொருத்தமாக சூழ்நிலை அமைகிறத பார்த்தா அப்படி சொல்கிறதுக்கு தோணும். பட் இருந்தாலும் அதில் பிறக்கிறவங்கெல்லாம் அந்த கர்மா உள்ளவங்களாக வந்து அதில் வந்து சேர்றதுக்கெல்லாம் அவங்க இண்டிவிஜுவலாக எங்கெங்கோ பண்ணியிருந்திருப்பாங்க. அது இங்கே வந்து இவங்க இங்கே வந்து பிறப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அந்த பேச்சுக்கு பொருத்தமாக அமையல மாதிரி இருக்கலாம். கர்மம் அப்படின்னா செயல்னு சொல்கிறோங்க, அதுக்கு ஒரு விளைவு ஒன்று நமக்கு கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து இந்த செயலும் நடக்குது, இந்த விளைவும் நடக்குது. ஆனால் நமக்கு வந்து நம்ம படுற இந்த வேதனைகள்லாம் வந்து நம்ம நினைவு மூலமாக தானே நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ இந்த கர்மத்தை வந்து களையணும் அப்படின்னா அந்த நினைவு பதிவுகளை நம்ம அகற்றணுமா, இல்லை இந்த நினைவே ஏற்படாமல் எப்படி பார்த்துக்கலாம்? இல்லை, அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. இப்போ நம்ம இந்த கர்ம வினைகள் கான்செப்டுகள் வந்து வினைப்பதிவுகள் நம்மகிட்ட இல்லாமல் போகிறதுங்கிற மாதிரியெல்லாம் இந்த கர்மா தியரியில் அப்படி வரல. நீங்கள் நல்லது செய்கிறீங்களா மோசமானது செய்கிறீங்களாங்கிறத பொறுத்தது தான். நல்ல வினைகள் செஞ்சீங்கன்னா நல்ல கர்மா உங்களுக்கு சேரும், மோசமான வினைகள் செஞ்சீங்கன்னு சொன்னால் மோசமான. இப்போ இந்த இடத்துல வந்து கர்மம் அப்படின்னாவே அது ஒரு செயல் அப்படின்ற மாதிரி தாங்க அது வருது. ஆமாம், அப்போ கர்மம் அப்படின்னா இப்போ கர்மம் எப்படி பதிவாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நம்ம சஞ்சித கர்மானா ஏற்கனவே நம்ம செஞ்சது,
இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அது எப்படி நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வருது அப்படின்றது, அதை வந்து அப்போ அப்போ நினைவுகளில் பதிவாயிடுமா? இல்லை, அது வந்து அது வந்து சில அதை இயக்கிறதுக்கு சில மெக்கானிசம் இதெல்லாம் இருக்குது. சில சில ரெகுலேட் பண்ணுறதுக்கு சில சில அதுக்கு தகுந்த மாதிரி சில பவர்ஸ் எல்லாம் கூட இருந்து அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுது. இப்போ இந்த செயல் விளைவுனா இதோடய முடிச்சுக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம், நாம் வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுங்கும்போது, ஆகாமிய நல்ல கர்மாவே பண்ணும் பொழுது நீங்கள் இப்போ மோசமான கர்மாவை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செஞ்சு உங்கள் பாதை வந்து ராஜபாதையாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்மாவை பற்றி கண்டுகிட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையுமே ஒரு பிளஸ்ஸிங்ஸாக எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த பிரச்சனையும் கூட ஒரு பிளஸ்ஸிங்ஸாக எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ராஜ நடை நடந்து போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நம்ம இது நம்மளோட கர்ம வினைதான் அப்படின்னு நமக்கு ஒரு ஞாபகம் வருது இல்லைங்களா? இல்லை, கர்ம வினையை அது ஜெனரலாக நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிடுங்க. சேலஞ்சாக எடுத்து அந்த சேலஞ்சில் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற மட்டும்தான் உங்கள் கடமையுடைய. சேலஞ்சு எப்படி இருக்கலாம், மோசமாகவும் இருக்கலாம், இதாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் வந்து அதை நீங்கள் சகிச்சு போகிறது கூட ஒரு சாதனை தான் அது. இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் அதை வெற்றி பெறணும்னு கூட அவசியம் இல்லை. அதை சகிச்சுக்கிட்டு போகிறதே கூட ஒரு சாதனை தான். முடிஞ்சதை பற்றி திரும்ப நம்ம யோசிக்காமல் விட்டுறது நல்லது. இல்லை, முடிஞ்சது போனது பரவாயில்ல, முடியாமல் சிலது கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கிடுங்க. கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறத கூட நீங்கள் சகிச்சுக்கிட்டே இருக்கிறது கூட ஒரு சாதனை தான் அது. வணக்கம் ஐயா, நான் செய்யர் ராமதாஸ். இந்த கர்ம தேரி வந்து நம்பிக்கை அடிப்படையில் இது எடுத்துக்கணுமா எடுத்துக்காவிட்டு இல்லாமல்? இல்லை, அதாவது எடுத்துக்கிட்டால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிடணுங்கிறதுக்காக சொல்கிறோம். இது வேண்டவே வேண்டான்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை. சரி, அப்போ எடுத்துக்க தேவையில்லைன்னா எடுத்துக்க தேவையில்லைன்னா நீங்கள் கண்டுகிட வேண்டியதே இல்லை. சரி, நன்றி. மதுரையில் வந்து நான் வந்து படித்த கர்மா முடிஞ்ச நம்மளுக்கு மறுபிறவி கிடையாது, அது எந்தளவு உண்மையா? மறுபிறவி கிடையாது, கர்மம் முடிஞ்சால் நம்ம பிறவி முடிஞ்சது முக்தி அந்த மாதிரி சொல்கிறாங்க. கர்மம் முடிஞ்சதா அது எந்தளவு உண்மை, அது எப்படி? இல்லை, அப்படி அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், பிறவி வந்து இல்லாமல் போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். பிறவியே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்கெல்லாம் பிறவி எடுத்து போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அதனால் பிறவியை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை, எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பிறவி இல்லாத நிலைங்கிறதெல்லாம் இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, ஆனால் மரணத்துக்கு பிறகு எனக்கு தான் முதல் பிறவி எனக்கு தான் கொடுக்கணும்னு ஒத்த காலில் நின்று வந்துடுவாங்க. அதனால் பிறவி இல்லாத நிலைங்கிட்டெல்லாம் ஒரு நிலையெல்லாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டியதில்லை. அது இப்போதைக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இல்லை, கிடையாது. முகாமை வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம், எல்லாரும் ஒத்துழைப்புங்க.